வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே சரணம். உலக தென்னை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தினுடைய 2வது ஆண்டு நிகழ்விற்கு அனைத்து விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். மாட்டுப்பண்ணை விவசாயத்தினுடைய ஆணிவேர். அந்த மாட்டுப்பண்ணையை ஒரு முன்மாதிரி மாட்டுப்பண்ணையாக, ஒருங்கிணைந்த மாட்டுப்பண்ணையாக எவ்வாறு மாற்றுவது, மாட்டுப்பண்ணையை ஒரு லாபகரமான தொழிலாக எவ்வாறு செய்வது, நடத்துவது, மாட்டு தொழுவத்தை எவ்வாறு தூய்மையாக வைத்துக்கொள்வது, மாட்டை எவ்வாறு தூய்மையாக வைத்துக்கொள்வது, மாட்டை எவ்வாறு அதிகமாக பால் கறக்க வைப்பது, மாட்டை எவ்வாறு மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வது, பண்ணை வேலையை எவ்வாறு எளிமைப்படுத்துவது, தீவன செலவை எவ்வாறு குறைப்பது என்பது போன்ற வழிமுறைகளை அனைத்து விவசாய பெருங்குடி மக்களுக்கு இந்த காணொளி உங்களுக்கு உலக தென்னை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தினுடைய சார்பிலே அர்ப்பணித்து மகிழ்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம். காடு திருத்தி, கழனி உயர்த்தி, மேடு பள்ளங்களை சமன் செய்து, உலகினருக்கு வாரி வாரி உணவினை அளிக்கும் உழவர் பெருமக்களுக்கு எம் பணிவார்ந்த வணக்கங்கள். உலக தென்னை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் சார்பில் அன்பிற்குரிய உழவர் பெருமக்களே, ஒருங்கிணைந்த முன்மாதிரி மாட்டுப்பண்ணை என்கிற பொருண்மையில் இதோ அழகான காட்சி ஒன்று உங்கள் கண்களுக்கு வந்து சேருகிறது. பசுமாடு, ஆவினம், கோமாதா என்றெல்லாம் அழைக்கப்படுகிற இந்த மாடு மனிதனோடு இரண்டர கலந்த ஒரு அதிசயம். அன்னையின் பால் ஒத்த தன்மை கொண்டது பசுவின் பால். அதனால்தான் பிறந்த குழந்தைக்கும் பசுவின் பால் பொருத்தம் என்று நம் முன்னோர்கள் கண்டுணர்ந்து சொன்னார்கள். அப்படிப்பட்ட பசுமாட்டின் பராமரிப்பையும் பங்களிப்பையும் அதனுடைய சிறப்பையும் உங்கள் கண்களுக்கு நாங்கள் இப்பொழுது காட்சிப்படுத்துகிறோம். பல்லடத்திற்கு அருகில் ஸ்கை தோட்டத்தில் பராமரிக்கப்படுகின்ற அந்த முன்மாதிரி ஒருங்கிணைந்த மாட்டுப்பண்ணையை உங்களது கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். இங்கே பசுமாடுகள் விலங்குகளைப் போல அல்ல, உறவினர்களைப் போல பராமரிக்கப்படுகிறார்கள். குடும்பத்தின் ஒரு உறுப்பினரைப் போல பசுமாடுகள் சிறப்பாக கவனிக்கப்படுகிறது, கண்காணிக்கப்படுகிறது. ஒவ்வொரு பசுமாட்டிற்கும் இங்கே சிறப்பான பெயர் வைத்து அழைக்கப்படுகிறது, வணங்கப்படுகிறது. அந்த ஒவ்வொரு பசுவும் நாமம் சொல்லி அழைக்கப்படுவதால் அவைகளும் மகிழ்ந்து நிற்கிறது. பசுவின் தொழுவம், மாட்டுத் தொழுவம், கட்டுத்தறி நம் தமிழர்களோடு இரண்டர கலந்த ஒரு வாழ்விடம், வசிப்பிடம். அந்த இடத்தை மிகச்சிறப்பான முறையில் தூய்மை செய்து, கிருமிகளை அழித்து, பசுமாடு ஆரோக்கியமான சூழலில் வசிப்பதற்கான ஏற்பாடுகள் இங்கே செய்யப்படுகிறது. பசுமாடுகள் மகிழ்ச்சியாக அந்த பொழுதை கழிப்பதற்கான இடமாக அது மாற்றப்படுகிறது. அப்படி மாற்றப்பட்டதற்கு பிறகு பசுமாடுகள் நீராடி, பசுமாடுகள் உடலில் இருக்கக்கூடிய அந்த மாசுகளை நீங்கியதற்கு பிறகு கோபூசை என்று சொல்லக்கூடிய பசு வழிபாட்டிற்கு பசுமாடு அழைத்து செல்லப்படுகிறது. மகிழ்ச்சியான பசு எண்ணத்தாலும் மகிழ்ந்திருக்கிற வகையில் ஆனாயர் ஊதிய குழலோசையும் கண்ணன் வாசித்த குழலோசையும் புல்லாங்குழல் இசையாக அங்கே ஒலிக்கப்படுகிறது, ஒலிபரப்பப்படுகிறது. ஒலிபரப்பப்பட்ட அந்த குழல் இசையில் பசுமாடுகள் அகம் மகிழ்ந்து ஆனந்தமாய் மகிழ்ந்து நிற்கிறது. அப்படி மகிழ்ந்து நிற்கக்கூடிய பசுமாடுகளிடத்தில் பால் கறக்கும் இயந்திரம் தூய்மையான முறையில் பராமரிக்கப்பட்டு, அந்த கருவி மூலமாக
பசுவிடத்திலிருந்து பால் பெறப்படுகிறது. கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தாற்போல என்று கறந்த பாலின் சிறப்பை மணிவாசகப் பெருமான் அழகுரை எடுத்துரைப்பார். அப்படி தூய்மையான பசுவின் பால், கலப்படமற்ற பசுவின் பால் தன்மையால் மட்டுமல்ல, அந்த பாலை கொடுக்கக்கூடிய பசுவும் மகிழ்ந்திருக்கத்தக்க வகையில் அங்கு சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பால் தரும் பசுவிற்கு வழங்கப்படுகிற தீவனம், உணவு, அதுதான் இங்கே சிறப்பான ஒரு இடத்தை பெறுகிறது. உழவர் பெருமக்களே, எந்த திசையில் திரும்பினாலும் உழவர் பெருமக்கள் கட்டும்படி இல்லை என்கிற குரலைத்தான் ஒலித்து கொண்டிருக்கிறார். என்ன செய்வது? இதற்கான ஒரு மாற்று சிந்தனை தான் நம்முடைய துறைதோய்ந்த பெருமக்களால், உழவர்களால், கால்நடை மருத்துவர்களால் சிந்திக்கப்பட்டு அவை இங்கே உருப்பெற்றிருக்கக்கூடிய இந்த முறை. அதுதான் சைலேஜ் முறை என்று சொல்லக்கூடிய ஊறுகாய்ப்புல் தயாரிக்கக்கூடிய முறை. அது என்ன ஊறுகாய்ப்புல்? வான்மழை கிடைக்கிற பொழுதெல்லாம் பூமிப்பந்தில் முளைத்து கொண்டிருக்கிற பசுமையான தீவனங்களை அறுவடை செய்து அவற்றை முறையாக தூய்மை செய்து மிகச்சிறப்பான முறையில் ஊறுகாய்ப்புல் உருவாக்கக்கூடிய ஒரு செயல்முறையை நம் பெருமக்கள் கண்டிருக்கிறார்கள். அறுவடை செய்யப்பட்ட பசும் தீவனம் பரவலாக உலர்த்தப்படுகிற இடத்தில் விரிக்கப்பட்டு அதன் மீது நாட்டு சர்க்கரை திரவம் தெளிக்கப்படுகிறது. ஓரடி வரையில் களத்தில் கிடத்தப்பட்டிருக்கிற பசும்புல்லில் தெளிக்கப்பட்ட இந்த நாட்டு சர்க்கரை திரவம் மிக சிறப்பான ஒரு செயல்பாட்டை செய்கிறது. அந்த திரவம் தெளிக்கப்பட்டதற்கு பிறகு மேலும் ஓரடிக்கு அந்த புல் பரப்பப்படுகிறது. இப்படியாக பரவி வரக்கூடிய அந்த புல் அமைப்பானது ஒரு நிலைக்கு வந்ததற்கு பிறகு இதற்கென பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டிருக்கிற இந்த இயந்திரத்தில் வைத்து அழுத்தப்படுகிறது, கம்ப்ரஸ் செய்யப்படுகிறது. அப்படி அழுத்தப்பட்ட அந்த புல்தான் சைலேஜ் முறையில் தயாரிக்கப்பட்டிருக்கிற ஊறுகாய் புல். ஒரு மாதம் வரையில் அவை பக்குவப்படுத்தப்படுகிறது. 1வது மாதம் முதல் அந்த புல் பசுமாடுகளுக்கு வழங்குவதற்கு தயாராகிறது. இந்த தீவனத்தில் என்ன சிறப்பு இருக்கிறது? சாதாரண பசும்புல்தான், பச்சை தீவனம்தான். நாட்டு சர்க்கரை திரவம் தெளிக்கப்பட்டதற்கு பிறகு அந்த பசும்புல்லின் தன்மை அப்படியே பராமரிக்கப்படுகிறது. தன்மை என்றால் சுவை, சத்து, ஆற்றல் ஆகியன அதே நிலையில் பராமரிக்கப்படுகிற காரணத்தினால் 1 மாதத்திற்கு பிறகு அந்த புல்லை அந்த கட்டை பிரித்ததற்கு பிறகு விரைவாக பயன்படுத்தலாம். எத்தனை நாட்களுக்கென்றால் எத்தனை நாட்களுக்கு வேண்டுமானாலும் காற்று புகாமல் பராமரிக்கப்படுகிற போது அந்த புல் அதன் தன்மையிலிருந்து புரளாமல் கெடாமல் இருக்கிறது. இதன் மூலமாக பசுவின் உற்பத்தியாளர்கள், பசுவின் உரிமையாளர்கள், உழவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன? 15% பசுமாட்டிற்கான செலவு குறைகிறது, பராமரிப்பு செலவு குறைகிறது. அது மட்டுமல்ல, 15% பசு தரக்கூடிய பால் கூடி கிடைக்கிறது. இந்த இயந்திரத்தின் மூலமாக தயாரிக்கப்படுகிற பொழுது மனித சக்தியும் குறைவாக தேவைப்படுகிறது. அதே நேரத்தில் அதனுடைய பயனும் முழுவதுமாக நமக்கு கிடைக்கிறது. ஆகவே இந்த இயந்திரத்தை நாம் சிந்திப்போம், பெறுவோம், பயன்படுத்துவோம், வெற்றி பெறுவோம். உலக தென்னை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் சார்பாக உங்கள் அனைவருடைய சிந்தைக்கும் இந்த செய்தியை கொண்டு வருகிறோம். உழவர் பெருமக்களே, கால்நடை உரிமையாளர்களே, இனி கால்நடை பராமரிப்பும் வளர்ப்பும் கனவும் அல்ல, கற்பனையும் அல்ல, இனி அவை சாத்தியம். அவை 100% பயனை நமக்கு கொடுத்து நம் பொருளாதாரத்தையும் நம்முடைய வாழ்வாதாரத்தையும் உயர்த்தும் என்பதில் சிறிதளவேனும் ஐயமில்லை. வாருங்கள், இணைந்து பயணிப்போம், அதிக பலன்களை பெறுவோம். நம் வாழ்வு வளமாகட்டும். நன்றி, வணக்கம்.